ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே நம்ம கோகனட் பன் செய்ய போகிறோம். ஒரு ஈஸியான வே தான் ப்ரிப்பேர் பண்ண, செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஏ, நான் ஆல்ரெடி பட்டர் பன் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மெத்தட் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன், போய் பாருங்கள். ஜஸ்ட் இன்றைக்கி வந்து கோகனட் ஸ்டஃபிங் ஒண்டி தான் செய்ய போகிறோம். 100 கிராம் கருப்பு சீனி, நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கூட 50 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வாசத்துக்கு ஒரு பண்டான் லீஃப், லிட்டில் பீட் சால்ட். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கணுங்க. ஓகே, இந்த மாதிரி கொதித்து வரக்குள்ளே நம்ம வந்து திருவுன தேங்காய்ப்பூ 200 கிராம் ஆட் பண்ணுறோம். ஓகே, தேங்காய்ப்பூ ஆட் பண்ணனே நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும். ஓகே, அந்த தேங்காய்ப்பில் உள்ள ஈரப்பசையில் போன பிறகு நம்ம வந்து லாஸ்ட்டாக 1 tablespoon ஆல் பர்பஸ் ஃப்ளா வந்து ஆட் பண்ணுறோம். ஃப்ளா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பதம் வரும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். ஓகே, எப்படி நல்லா ஆறிடுச்சின்னு பார்க்குறதுனா, நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிக்கக்குள்ளே அது அழகாக இந்த மாதிரி பால் மாதிரி வரணும். ஸோ இது கணக்கான பதம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் மாதிரி உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உருட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓகே, நான் ஆல்ரெடி பட்டர் பன் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் பாருங்கள். ஸோ அதே மெத்தட் தான் இப்போ நம்மளோட கோகனட் ஸ்டஃபிங் எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி எடுத்து உள்ளங்கையில் அதை அழகாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சு உள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், அழகாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகாக செஞ்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஒரு 1/2 hour நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இதை மேலே ரேப் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/2 hour இப்படியே விட போகிறோம். ஓகே, இன்னொரு சைட் ஒரு எக் எடுத்து அதில் 1 tablespoon ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணி இதை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். 1/2 hour ஆச்சு, எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த அந்த எக் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எக் நல்லா தடவிட்டு இப்போ இதை வந்து பேக் பண்ண போகிறோம். 180 செல்சியஸ் 20 minutes வந்து பேக் பண்ண போகிறோம். 180 செல்சியஸ் 20 minutes. ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, பேக் ஆயிடுச்சு. சூடாக இருக்கக்குள்ளே மேலே வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் மேலே உள்ள அந்த ஸ்கின் ட்ரையாக இருக்காது. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் எள்ளு மேலே வந்து ஆட் பண்ணி. நம்ம கோகனட் பன் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கக்குள்ளே அழகாக இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எடுக்கக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது நம்ம பன். இப்போ உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாஃப்டாக இருக்குதுங்க நம்ம ஸ்டஃபிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைமில் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபுட் பிடிச்சிருந்தால் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், குக் வித்